ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கோம். இன்றைக்கி சனிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு அப்படின்ற ஆச்சரியமான சில விஷயங்களோட இன்றைய தின சனிக்கிழமை ராசி பலன்கள் நம்ம பார்க்கலாங்க. முழுமையான ராசி பலன்களை பெறுவதற்காக நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக தான் இருக்கிறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நமது சேனலோடு இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறது. மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. அப்போ தான் புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. வாங்க, இன்றைக்கி சனிக்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இன்றைய தினம் ஜனவரி மாதம் 27ஆம் தேதி 2024ஆம் வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிறது வருடம். தை மாதம் 13ஆம் நாள். இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பெல்லாம் இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்றைக்கி நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் மதியம் 1:27 வரை ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரபகவான் இருக்கிறாருங்க. அதன் பிறகு 11ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். ராசியை வந்து குரு பார்த்து கொண்டுள்ள நல்ல யோகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க. சந்திரபகவான் இந்த கிரக நிலையும் உங்களுக்கு சிறப்பாக அமைந்துள்ளதுங்க. எனவே இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள்னு சொல்லலாங்க. எப்படி உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நீங்கள் நிறைய காரியங்களை இன்றைக்கி ட்ரை பண்ணும்போது நீங்கள் நினச்சபடியே எல்லா காரியங்களும் முடிவடையக்கூடிய, நினைத்தது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காரிய வெற்றியில் நிறைந்தனால இன்றைக்கி சொல்லலாங்க. எனவே மகிழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும். உங்களுக்கு எதிரான நீதிமன்ற வழக்குகளில் இப்பொழுது நல்ல திருப்பங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வரக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க. வம்பு வழக்குகள் தீரக்கூடிய நிம்மதியான ஒரு நாளாக நீங்கள் இன்றைக்கி அமைப்பெறுவீங்க. சமாதானமாக போயிடுவீங்க, அல்லது உங்ககிட்ட சமாதானம் பேச வருவாங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்குவீங்க. அதனால் உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் பஞ்சாயத்துகள் எல்லாமே இன்றைக்கி நீங்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. பண வரவுகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப திருப்தியான நல்ல சூழ்நிலை தாங்க இருக்குது. சமுதாய பணிகளில் ஈடுபடும் போது உங்களுக்கு நல்ல ஒரு ஆர்வமாக செயல்படக்கூடிய அந்த ஈடுபாடு இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அதன் மூலமாக புகழ் கூடுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஏதாவது வீடு வாங்கணுங்கிற கனவை வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்காக நீங்கள் பண்ண பிளான் எல்லாமே இன்றைக்கி நிறைவேறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. எனவே வீடு கட்டக்கூடிய அந்த கனவை வந்து நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு வலுவாக காணப்படுகிறது. எனவே உங்களது கனவுகள் நிஜமாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதுங்க. அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருகிறது. இன்றைய தினம் அலுவலக பணியில் பணிபுரியக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஏதாவது வாங்கி கேட்டிருந்தீங்க அப்படின்னா, அல்லது வேறு கம்பெனிக்கு ஏதாவது நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது கன்ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குங்க. உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி உத்தியோகத்தில் பணிபுரியக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைக்கி அமைந்திருக்குங்க. பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க. பயணங்கள் மூலமாக அதிகமான பெனிஃபிட் பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. சமுதாய பணிகள் பொது பணிகளில் நீங்கள் ஈடுபாட்டோடு செயல்பட்டு அதிகமான புகழை அடையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. இந்த தினம் பொது பணியில் ரொம்ப ஈடுபாடோடு செயல்படுறது உங்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மன மகிழ்ச்சியை உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க. இப்பொழுது உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய நல்ல நேரம் வந்திருக்குங்க. அதனால் மறைந்திருக்கக்கூடிய உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிக்கொணர்வீங்க. அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பாராட்டுகள் புகழ் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெறுவீங்க. மனதளவில் நல்ல மனத்தெளிவான சிந்தனைகள் என்ன இன்றைக்கி உதயமாகக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால இன்றைக்கி புதிய ஐடியாக்கள் தெளிவான ஐடியாக்கள் எல்லாம் நிறைய கிடைக்குங்க. வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இன்று தினம் நீங்கள் வியாபாரம் சார்ந்த எந்த விதமான முயற்சியாக இருந்தாலும் சரிங்க, தாராளமாக தயங்காமல் மேற்கொள்ளுங்க. உங்கள் முயற்சிகளில் நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவதற்கான வாய்ப்புகள் ஒளிந்திருக்குங்க. அதனால் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி சக்ஸஸ் பண்ண முடியும். வியாபாரம் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் திறமைகளெல்லாம் நீங்கள் வெளிப்படுத்துறதுனால மற்றவங்க எல்லாருமே உங்களை பாராட்டக்கூடிய நல்ல வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகுங்க. எனவே சிறந்த ஒரு நாள். வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் உங்களுக்கு கெத்தன ஒரு நாளாக அமையுங்க. இன்றைய தினம் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. ரொம்ப நாளாக மனசில் சில ஆசைகள் இருந்திருக்கலாம். அந்த ஆசைகள் எப்போ நிறைவேறுங்கிறத காத்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி ஆசைகளெல்லாம் கூட இப்போ நிறைவேறக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. நினச்சபடி எல்லாமே நடக்கும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். இந்த நல்ல தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சும்மாவே இருக்காதிங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. இன்றைக்கி அதிகமான சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் திறமைகள் முழுமையாக வெளிப்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் உருவாகுங்க. நீங்களும் அதை வெளிப்படுத்துவதன் மூலமாக அதிகமான சந்தோஷத்தை நீங்கள் பெற முடியும். நல்ல பாராட்டுகளை பெற முடியுங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது, உங்கள் மனக்கு வந்து காதலர்களான காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி சில பர்சனலான ரகசியங்களை எல்லாம் உங்கள் காதலர்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது இன்றைக்கி உகந்த நாள் அல்லைங்க. காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி பொறுமை கட்டாயமான ஒரு தேவை. கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. பேசும்போது உங்கள் ரகசியங்களை வந்து உங்கள் காதலர்கிட்ட நீங்கள் சொல்லிவிடக்கூடாது. ஸோ அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பாதுகாத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க.
இன்றைய தினம் உறவுல வந்து நிரந்தரமான பிளவு ஏற்படுத்தக்கூடிய வகையில இன்றைய தினம் எந்த விதமான முடிவெடுக்கக்கூடிய வகையில நீங்க எந்த விதமான செயல்பாடுகளும் நீங்க செய்யாதீங்க. இன்னைக்கு பொறுமையாக இருக்க வேண்டிய காதல் வாழ்க்கையில் ரொம்ப அவசியம். வெறுப்புணர்ச்சி காட்டக்கூடாதுங்க, அதனால மோசமான விளைவுகள் ஏற்படுங்கிறதுனால எந்த சூழ்நிலையிலும் உங்க காதல உங்க மேல அன்பு காட்டலன்னா கூட பரவாயில்ல, நீங்க அவர்கிட்ட வந்து அன்பு காட்டுங்க. நீங்க வெறுப்புணர்ச்சியை மறக்க காட்டக்கூடாதுங்க, அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியங்க. தேவையில்லாத வழியிலெல்லாம் பணத்தை செலவாகிறதெல்லாம் தவிர்க்கணுங்க. செலவுகளை பட்ஜெட் போட்டு எந்த செலவுல இருந்து அவசியமோ அதை மட்டும் செய்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. அதனால உங்களுக்கு உங்கள் பிளானிங் மூலமாக உங்கள் பணப்பற்றாக்குறை வந்து நீங்கிக் கொள்ள முடியுங்க. எங்கேயாவது கூடி பழகக்கூடிய வகையில் நிறைய பேர் சந்திக்கக்கூடிய வகையில் நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் இப்பொழுது ஏற்பாடு செய்திருக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கான நேரமும் உங்களுக்கு சூப்பராக அமைந்திருக்குங்க. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் சிறப்பாக கலகலப்பான நல்ல சூழ்நிலை அனுபவிக்க முடியுங்க. இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தை நினச்சி நீங்கள் கொஞ்சம் கவலைப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இருந்தாலும் வந்து இந்த தினம் அன்புக்குரியவர்களோடு நீங்கள் ஒன்றாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க, பயணங்கள் மூலமாக நல்ல வேடிக்கையான நல்ல அனுபவங்கள் நீங்கள் பெற முடியும். மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள்ங்க இன்றைய தினம். எண்ணியபடி எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு நிறைவேறக்கூடிய நல்ல நாள். பிரச்சனைகள் பெரும்பாலான பிரச்சனைகள்லாம் தீர்ந்து மன நிம்மதி பெறக்கூடிய நாளுங்க இன்றைய தினம். சமாதானமாக பேசுவீங்க, உங்களுக்கு எதிரான வம்பு வழக்கு எல்லாமே தீரும். எனவே சிறந்த ஒரு நாளாக அமைதிங்க, யோகமான ஒரு நாள். இன்றைக்கி நிறைய காரியங்களை ட்ரை பண்ணுங்க, மேக்ஸிமம் எல்லா காரியத்தையும் நீங்கள் நினச்சபடி முடிக்க முடியுங்க. உத்தியோகம் எல்லாமே சூப்பராக இருக்குது, மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளுங்க இன்றைய தினம். இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க, புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றம் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் ஆகாமின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் ரெண்டு விதமான கலர் யூஸ் பண்ணலாங்க. ஒன்று க்ரீம் கலர், இன்னொன்று ஒயிட் கலர். ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறதுங்க, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கான அதிர்ஷ்டியின் லக்கி நம்பர் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 3, மூன்றாம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாங்க. நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது துலாம் ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நிறைய ஆர்வம் உங்களுக்கு சமுதாய பணிகளில் ஈடுபடுறதுக்காக இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படுங்க. மனதளவில் பார்த்தீங்கன்னா நல்ல பிரைட்டான தெளிவான ஐடியாக்கள் நிறைந்த நாள் இன்றைய தினம். உங்களுக்கு சிந்தனை வளம் பெருகுங்க, சமுதாய பணிகள் ஆர்வம் கூடும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் திடீர்னு உங்கள் வாழ்க்கையில் சில நல்ல திருப்பங்களை சந்திக்கக்கூடிய மனமாற்றங்கள் நிறைந்த அற்புதமான ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். முன்னேற்றகரமான ஒரு நாளுங்க, வியாபாரம் சார்ந்த முயற்சிகள் மூலமாக நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடைய முடியும். இன்றைய தினம் உங்களுக்கு திறமைகள் முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்புகள் வந்து சேருங்க, அதனால் பாராட்டுகள் மிகுந்த நாள் இன்றைய தினம். திடீர்னு நல்ல திருப்பங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக கிடைக்கக்கூடிய நல்ல முன்னேற்றகரமான ஒரு நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கும் அப்படிதாங்க, இன்றைக்கி உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பாராத வகையில் இன்றைக்கி உங்களுக்கு அமையுங்க. பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க, பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய முயற்சிகள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க. உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துவீங்க. நீண்ட நாள மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய திடீர் மாற்றங்கள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே, நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோடு எப்போதும் இணைந்திருங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே.